ரசிக்கிறவங்க பாருங்க, பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு புது டிஷ் என்னன்னா கருவாட்டு தொக்கு. கருவாடுன்னு சொல்லும் போதே நாக்கு ஊரும் இல்லை. அதுதான் இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோம், எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மூலிமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் தோல். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் என்னன்னா கருவாடு. கருவாடு இங்கே பாருங்கள், கட் பண்ணி நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கருவாடை தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த கருவாடு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சுடுதண்ணியில் நல்லா போட்டு கழுவிருக்கோம். ஏன்னா அதில் தூசி நிறையா இருக்கும், கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், சுடுதண்ணியில் இதை போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சு கழுவி ரெடி பண்ணி வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுசாக பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா சீவிட்டோம், துருவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டை நல்லா சீவல் மாதிரி சீவிட்டோம். தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நெருக்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கடாயை அடுப்பில் வச்சு பண்ண வேண்டியதுதான். கடாயை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான கடலை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிட்டோம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலையா வதக்கலாம். வெங்காயம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா கருவாடு ஆல்ரெடி இருக்குது, பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை பண்ணிவிடுவோம். இப்போ கருவாடை தனியாக எண்ணெயில் போட்டுக்கலாம். தனியாக அந்த கருவாடை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லா அதோடய தன்மை நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பாருங்கள் தங்க கலரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்து இப்போ வதக்கலாம். அந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா நெருங்கி வச்சு தக்காளி போட்டு எல்லாத்தையும் வதக்கலாம் மொத்தமாக. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன். மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம் மசாலா எல்லாம் கலந்துக்கிற மாதிரி. நம்ம தனியாக வந்து கருவாடை வறுத்து வச்சுக்கோங்க, அது தூக்கி இந்த மெயின் இதில் போட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம்.
மசாலாவையும் கருவேலம் போட்டு ஒன்னா போட்டு நல்லா தரட்டு தரட்டு தரட்டலாம். நல்லா தக தக்கன்னு எப்படி இது பாருங்க, மசாலா சாப்பிட்றதுக்கே செமையா இருக்கும். மல்லித்தலையோ கொத்தமல்லி கருவேப்பிலையும் ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடலாம். கொஞ்ச நேரம் சிம்பிள் இருக்கட்டும், நல்லா கொஞ்சம் ஊறட்டும் மசாலோட சேர்ந்து அந்த கருவாடும். அதுக்கப்புறம் சாதத்தில் குழஞ்சி சும்மா வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க, நாக்கு ஊற கருவாடு தொக்கு. நம்ம ரெடி பண்ண அந்த தொக்கை இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். பாருங்க அந்த தொக்கு எப்படி வந்துருக்குன்னு, சாதத்தில் போட்டு பார்க்கும்போது டெம்ப்டாக இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம், சேர்ந்து சாப்பிட்லாம். ஆனால் மறக்காமல் வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துடாதீங்க, வாங்க சாப்பிட்லாம். பாருங்க எல்லாரும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.